இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற சிறுகதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நான் இருக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுகதை. வாழ்க்கையில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நம்மக்கிட்ட எத்தனையோ குறைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளை பற்றி அதிகமாக யோசிக்கணும். இப்படிலாம் இருக்கிறது மூலமாக நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கே தெரியாமல் நாம் இன்னொருத்தங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருப்போம். இப்போ ரொம்ப சோர்வாக உட்காந்துட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு யாராவது ஒருத்தர்கிட்ட பேசுவோம். இதுக்கு முன்னாடி அவங்கள நாம் சந்திச்சிருக்காம கூட இருக்கலாம், ஆனால் அவங்க கிட்ட இருந்து பேசும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ள அப்படியே உள்ள வர மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதன் மூலமா வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும். அதை உணர்ந்திருக்கிறீங்களா? இல்லை என்னைக்கே ஒரு நாள் ரொம்ப சலிப்போட என்னடா இது அப்படின்னு சொல்லி ஃபோனை பார்த்துட்டே இருப்போம். ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், யாராவது ஒருத்தருடைய பதிவு, இல்லை யாராவது ஒருத்தருடைய ஒரு புகைப்படம், இல்லைனா ஒரு சில மணித்துளிகள் மட்டும் வரக்கூடிய ஒரு வீடியோ, அதை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை உண்டாகிறத ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? ஒருத்தருடைய மேஜிக் கண்டிப்பாக இன்னொருத்தருடைய மனசுலையும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை உண்டுபடும். இந்த ஒரு அழகான கருத்தை அற்புதமான ஒரு கதை மூலமாக சொல்லியிருக்கிறாரு திரு ஜெயகாந்தன் அவர்கள். ஜெயகாந்தன் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் தனித்துவமான எழுத்தாளர்களில் ஒருவர். ஞானபீட விருது, பத்மபூஷன் விருது, சாகித்ய அகாடமி விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவருடைய நாவல்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள், உன்னை போல் ஒருவன் போன்றவை திரைப்படமாக கூட வெளிவந்திருக்கின்றன. ஜெயகாந்தன் அவர்களின் எழுத்துக்கள் மனித நேயம் பற்றியும் வாழ்வின் மீதான நேசம் பற்றியும் அதிகமாக பேசும். பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களின் வலியை பாதிக்கப்படாத மேல்தட்டு மக்களின் மனதுக்குள்ள நேரடியாக கொண்டு போய் கடத்தக்கூடியவை ஜெயகாந்தன் அவர்களின் எழுத்துக்கள். ரொம்ப துணிச்சல் மிக்க ஒரு எழுத்தாளர். எந்த அளவுக்கு துணிச்சலோட எழுதினாரோ அதே துணிச்சலோட எழுதுவதை நிறுத்தி கொண்டவரும் கூட. அவர் எழுதினதை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அவர் மீதான ஒளி கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படிங்கிறது தான் ஜெயகாந்தன் அவர்களின் தனி சிறப்பு. எழுத்து என் ஜீவன், ஜீவனம் அல்ல அப்படின்னு உரக்க சொன்ன அவரின் படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற சிறுகதை ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நான் இருக்கிறேன், என்னுடைய பர்சனல் ஃபேவரட், ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சிறுகதை. இப்போ அது என்ன கதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் ஒரு சத்திரம், ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே ஒரு திண்ணை, அந்த திண்ணையில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் கையில் ஒரு தகர குவளை இருக்குது, அதில் ரசம் சாதம் இருக்குது. அந்த சாப்பாடை வந்து அப்படியே ரசித்து ருசித்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஒரு பருக்கைகள் ஓரத்தில் ஒட்டிகிட்ருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து சாப்பிட்றாரு. முழுசாக அப்படி வழித்து நக்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு முடிக்கிறாரு. அந்த பிச்சைக்காரர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு தொழு நோயாளி. அவரோட கைகளில் வந்து விரல்கள் எல்லாமே பாதி பாதி தான் இருக்குது. கால்லையும் அந்த மாதிரி பாதி பாதி விரல்கள் தான் இருக்குது. அதனால் ஒரு கேன்வாஸ் ஷூ போட்டுட்டு நடக்க முடியாமல் இழுத்து இழுத்து தான் நடந்து போவார். அவருடைய அந்த குதி ஹால் இருக்கும்ல, அதை ஊன்றி ஊன்றி தான் நடந்து போகணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் ஒரு ரோடு, அதை தாண்டினோன்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் போய் படிக்கட்டுக்களில் இறங்கி அந்த பாத்திரத்தை வந்து அவர் அப்படி கழுவுறாரு. கழுவி முடிச்சுட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சு வாய் கையெல்லாம் கழுவிட்டு திரும்பவும் அந்த திண்ணையிலே வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு யோசிக்கிறாரு, நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அவர் மனசுக்குள்ளே திரும்ப ஒரு கேள்வி வருது, எது நல்லா இருக்குது, எனக்கு என்ன இருக்குது? நிலையான ஒரு வருமானம் இல்லை, வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது, அது போக இந்த தீராத வியாதி தொழுநோய் வேற இருக்குது, இதில் என்ன நல்லா இருக்குன்னு என் மனசு நினைக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. திரும்ப அப்படி வானத்தை பார்க்குறாரு, நிலா தெரியுது, இந்த நிலா அழகாக இருக்குது, இப்போ என் மேலே ஒரு குளிர்ந்த காற்று வீசுதே, இந்த காற்று அவ்வளோ சுகமாக இருக்குது, பசி நல்லாயிருக்கு, சாப்பாடு நல்லாயிருக்கு, குடிக்கிற தண்ணி நல்லாயிருக்கு, தூக்கம் நல்லாயிருக்கு, நான் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க, எனக்கு நோய் இருக்குங்கிறதுக்காக எனக்கு கண்ணு தெரியலையா, இல்லை காது கேட்கலையா, என் காது மூலமாக நான் கேட்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் எனக்கு மன மகிழ்ச்சியை தருது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் ஒரு பிச்சைக்காரர், அவர் உடம்பு முழுக்க வியாதி, ஆனாலும் வாழ்க்கையை ரசிக்கிறாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே அனுபவிக்கிறாரு. வாழ்க்கை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப சந்தோஷத்தோட எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கிறாரு. திரும்பவும் அவரை யோசிச்சு பார்க்குறாரு, நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், ஆனால் என்னை பார்க்கக்கூடிய மனிதர்கள், என்னை பார்த்த உடனே அவங்க முகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், நேற்று கூட இப்படித்தான் ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்கறதுக்காக போனேன்,
அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்தா. என்னை பார்த்த உடனே என் உடம்புல இருக்கக்கூடிய அந்த புண்ணையும் என்னுடைய நோயையும் பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே கொமட்டிட்டு வந்துருச்சு. வேகமாக அப்படி வாந்தி எடுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டா. திரும்ப இன்னொருத்தர் வந்தார். என்னை பார்த்து, தருத்திரம், இவெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறமா எனக்கு பகல் வேளையில் வீட்டுகளில் போய் பிச்சை எடுக்கவே தோணலை. யார்கிட்டையும் என்னுடைய முகத்தையும் என்னுடைய உருவத்தையும் காட்டணும்னே தோணலை. அதுலேருந்து ராத்திரி தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு மனசுக்குள்ளே. இப்போவும் அவர் ராத்திரி பிச்சை எடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் இப்படிலாம் யோசிக்கிறாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவர் பகலில் பிச்சை எடுக்கிறதே இல்லை. ராத்திரி ஒரு வேளை மட்டும் போய் ஏதாவது வீடுகளில் சாப்பாடு வாங்கி அந்த சாப்பாடையே அடுத்த நாள் மூணு வேளைகளுக்கும் பயன்படுத்திக்கிறாரு. அவருடைய உருவத்தை யார்கிட்டையும் காட்டுறதில்ல. ராத்திரி வேளையில் போகும்போது கூட தலையில் ஒரு துணியை போட்டுட்டு தான் போகிறாரு. ஆனாலும் அவருக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கசப்பும் எந்த ஒரு சலிப்பும் இல்லை. ரொம்ப நிறைவாக தான் இருக்கிறாரு. திரும்பவும் வானத்தை பார்க்குறாரு. சப்தரிஷி மண்டலம் தெரியுது, அழகாக இருக்குது இந்த நட்சத்திரங்கள். பக்கத்தில் ஒரு அருந்ததி நட்சத்திரம் தெரியுது. அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்தா ஆயுசு கட்டின்னு சொல்லுவாங்களே, அப்போ இன்னும் 6 மாதத்துக்கு என்னோடய ஆயுசு கட்டி தான் அப்படின்னு நினைக்கிறாரு. திரும்ப அந்த ஏரிக்கரை இருக்குது, அது ஓரமாக நடந்து போகிறாரு. அங்கிருந்து அந்த காட்டு செடிகள்லேருந்து ஒரு போதை கலந்த ஒரு நறுமணம் வருது. அந்த நறுமணம் அவருடைய நாசிகளை தொலைச்சிக்கிட்டு போகுது. அதை ரசிக்கிறாரு. என் உடம்புல வியாதி இருக்குது, அதனால் என்ன, உசுறு இருக்கே, உசுறு இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த ஏரிக்கரையையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரயில்வே தண்டவாளம் இருக்கும். இவர் ராத்திரி இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த தண்டவாளம் பக்கம் அப்பப்போ நடந்து போயிட்டே இருப்பார். அப்படி அவர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வெளிச்சம் தெரியுது. தூரத்தில் ரயில் வரக்கூடிய ஓசையும் கேட்குது. மெயில் வந்துட்டான் போலையே, ஓ ராத்திரி 12 மணி ஆயிடுச்சா அதுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போது அந்த ரயில்வே தண்டவாளம் அப்படி திரும்பி வளைகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வெள்ளை கலரில் ஒரு உருவம் இவருடைய கண்களுக்கு தெரியுது. அந்த உருவம் ஒரு 2 அடி உயரம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து போகிற மாதிரி தெரியுது. என்னது இது, ஏதாவது ஆடு மாடா, ஏதாவது மிருகமா அப்படின்னு பார்க்குறாரு. திடீர்னு அந்த உருவம் அப்படி எந்திரிச்சு நிற்குது. அப்புறம் அந்த தண்டவாளத்தில் தலையை வச்சு குறுக்க அப்படியே படுத்துருச்சு. சரியாக போச்சு, மனுஷ பயதாண்டோய், உசுரை வெறுத்துட்டான் போல, ஏண்டா இப்படி வந்து செத்து தொலைறீங்க அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி செய்கிறாரு. இவர் கையில் ஒரு கம்பு வச்சுருக்காரு, கால் தொழுநோயாளி இல்லையா, ஒரு கேன்வாஸ் ஷூ போட்டு அவரால் வேகமாக நடக்கவே முடியாது. அந்த ஷூ அப்படியே இழுத்து 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 வேகமாக ஓடி வராரு. ரயில் பக்கத்தில் நெருங்கி வரக்கூடிய சத்தம் நல்லா கேட்குது. இந்த தண்டவாளத்தில் ஒருத்தர் குறுக்க படுத்திருக்கிறாரு. வேக வேகமாக வந்து அந்த கம்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு படுத்திருந்த அந்த ஆளோட விழாக்குள்ளே அதை கொடுத்து நெம்பி இப்படியே தூக்கி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டார். அவருடைய கம்பும் அந்த பக்கம் விழுந்துருச்சு, இந்த ஆளும் அந்த பக்கம் போய் விழுந்துட்டார். திரும்பவும் அவர் வந்து படுத்துடக்கூடாதே தண்டவாளத்தில் அப்படின்னு சொல்லி இந்த வியாதிக்காரரும் என்ன பண்ணுறாரு, தண்டவாளத்துக்கு அந்த பக்கமாக போய் 2 கையையும் அப்படி முன்னாடி விரித்து வச்சுட்டு, வேண்டாயா வேண்டாம், உசுறு போனால் வராது, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஹோ அப்படிங்கிற பேரிரைச்சலோட ரயில் கடந்து போகுது. அந்த இடத்துல ஜெயகாந்தன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரின் நிழலையும் கடந்து அந்த ரயில் வந்து போச்சான். அதாவது தண்டவாளத்தில் அவங்களுடைய நிழல் தெரியுது, அந்த நிழலை வந்து ஏற்றிக்கிட்டு அந்த ரயில் போயிருச்சு. அவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க, அந்த பக்கமாக இருக்கிறாங்க. இப்போது அவர் பார்க்குறாரு வியாதிக்காரர் அந்த மனிதரை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒன்று சொல்லி குத்தம் இல்லை, இந்த இடம், இந்த இடத்தோட ராசி எப்படி, இதுக்கு காவு வாங்கணும்னு இருக்கு போல. இப்படி தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை இதே வளைவில் விழ பார்த்துச்சு, நான் தான் தூக்கி காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காரு. அப்புறம் சொல்கிறாரு, நேற்று ஒரு எரும மாடு வேகமாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, பக்கத்தில் ரயில் வந்துட்டே இருக்கு, நான் ஓரத்துலேருந்து கல் எடுத்து வீசிக்கிட்டே இருக்கிறேன், மயிர் இழையில தப்பிச்சுது அந்த எரும மாடு, என்ன பண்ணுறது, பொழுது விடிஞ்ச உடனே 2 எலுமிச்சம்பழத்தை வாங்கி இந்த இடத்துல வைக்கணும், இப்போவும் அதே மாதிரி தான், ஏதோ ஒரு ஏதோ ஒரு மிருகம் வருது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் இருந்தேன். பார்த்தா ஒரு மனுஷன், நல்ல வேலை ஒரு மனுஷன் சாகாமல் நான் காப்பாற்றிட்டேன், நான் இந்த பக்கம் தானே நடந்துட்டுருப்பேன், என் கண்ணில் படாமல் ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறாரு இந்த வியாதிக்காரர். ஆனால் அந்த இளைஞன் எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. இவர் அந்த இளைஞனையே பார்க்குறாரு. நல்ல ஒரு வெள்ளை கலரில் சட்டை, ஒரு அழகான வேஷ்டி, ஒரு அழகிய முகம், நல்ல நிறம், முடியெல்லாம் அப்படி கரு கரு கருன்னு இருக்குது. அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது பழ பழ பழன்னு தெரியுது முடியெல்லாமே. இவன் எதுக்காக சாக வந்திருக்கிறான்,
என்ன மாதிரி அனாதையா, வியாதிக்காரனா, வியாதி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, பசி பட்டினி பஞ்சம் அந்த மாதிரி இருக்க மாதிரியும் தெரியல, அப்புறம் எதுக்காக சாக வந்திருக்கிறான்? சரி பொறுமையாக போய் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, வாயா எந்திரி இங்கேயே உட்காந்துட்டு இருக்காத, அங்கே சத்துரம் இருக்கு, அங்கே போய் உட்காரலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் எந்திரிக்கவே இல்லை. அட எந்திரின்னு சொல்கிறேன்ல, அடுத்த ரயில் காலையில் 6 மணிக்கு தான், பார்சல் ரயில், அது வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு இருக்க போறியா? அட வாயா, வாழ்க்கைனா சந்தோஷம் கஷ்டம் எல்லாம் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும், அதுக்காக உயிரை விட துணிச்சிட்டேன்னா எப்படி அப்படிங்கிறாரு. திரும்பவும் அந்த இளைஞன் எந்திரிக்கவே இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த இளைஞன் வந்து கையை நீட்டுறாரு. ஐயோ இவரை நான் தொடுறதா அப்படின்னு அந்த வியாதிக்காரர் பின்னாடி தள்ளி நின்றுக்கிறாரு. அப்புறம் அந்த இளைஞன் அவரே கையை ஊனி எந்திரிக்கிறாரு. எந்திக்கும் போது தான் தெரியுது அந்த இளைஞனுக்கு 2 கால்களுமே செயலிழந்த நிலையில் இருக்குது. பார்க்கும்போது கால் இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் அவரால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே நிற்கவே முடியாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாரு. உன்னால் நடக்க கஷ்டமாக இருக்குமோ, இந்த கம்பம் வேணா வச்சுக்கிறியா அப்படின்னு கொடுக்குறாரு. வேண்டாம் வேண்டாம், உன் தோலை கொடு அப்படிங்கிறாரு அந்த இளைஞன். இப்போ அந்த வியாதிக்காரர் அவரோட தோலை கொடுத்தோடனே தோலை அப்படியே தொத்திட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த இளைஞன் கேட்குறாரு, பாரமாக இருக்கிறேன் நான் உனக்கு, யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படிங்கிறாரு. வியாதிக்காரர் எதுவுமே பேசலை, நடந்து வந்து அந்த சத்திரத்தில் எப்பவும் உட்காரக்கூடிய அந்த திண்ணையில் உட்காந்துட்டாங்க. உட்காந்தோடனே வியாதிக்காரர் கேட்குறாரு, ஓஹோ யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு தான் சாக துணிஞ்சிட்டியா? சரி உனக்கு சொந்தக்காரங்கன்னெலாம் யாரும் இல்லையா? அம்மா அப்பா உறவுக்காரங்க யாரும் கிடையாதா? என்ன மாதிரி அனாதையா நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த இளைஞன் சொல்கிறாரு, பக்கத்தில் அந்த தண்டவாளத்தை தாண்டி நிறைய வரிசையாக வீடுகள் இருக்குது, அங்கே தான் என்னுடைய வீடும் இருக்குது, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு அழுறாரு. அழுதுகிட்டே திரும்ப சொல்கிறாரு, எனக்கு தம்பி இருக்கிறான், என் தம்பி வேலைக்கு போகிறான், அவனுக்கு கல்யாணம் ஆகிருச்சு, குடும்பத்தை என் தம்பி தான் பார்த்துக்கிறான், எனக்கு வேலையும் இல்லை, எந்த ஒரு வருமானமும் இல்லை, எங்கள் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்த நாள்லேருந்து அம்மாவுக்கு ஒரு பாரமாக தான் இருந்துகிட்டே இருக்கிறேன், எங்கள் அம்மாவோட ஒரே ஆசை எனக்கு கால் எப்படியாவது சரியாகணும் அப்படிங்கிறது தான், அதுக்காக அவங்க பார்க்காத வைத்தியமே கிடையாது, எப்பவும் என் தம்பிக்கிட்ட போய் எனக்காக காசு வேணும் காசு வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க, என் தம்பிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியல, என்ன பண்ணுறது அவனும் குடும்பஸ்தன் ஆயிட்டான் இல்லையா, அதனால கோபப்பட்டு எங்கள் அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் அம்மா முன்னாடி என்னை பார்த்து நொண்டின்னு சொல்லிட்டான், அம்மாவால் அதை தாங்கவே முடியல, கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்களாம், ஒரு வைத்தியர் இருக்காரு, அவர்கிட்ட போனால் அந்த பிரச்சனை சரியாயிரும்னு. பஸ்ஸில் ரொம்ப தூரத்துக்கு போனோம், ஆனாலும் அம்மா என்னை கூட்டிகிட்டு போனாங்க, நானும் அம்மாவோட தோலை தோத்திக்கிட்டே போனேன், அந்த வைத்தியரும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கை விரிச்சிட்டாரு. அம்மாவுக்கு மனசுக்கு அவ்வளோ வேதனை, ஆனாலும் என்கிட்ட காட்டல, எப்படியாவது உன் பிரச்சனையை நான் சரிப்படுத்திடுறேன்ப்பா, நம்ம வேலூருக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அந்த வைத்தியரோட ஆஸ்பத்திரியிலேருந்து பஸ்ஸில் ஏறி வர்றதுக்காக கிளம்பினோம். அப்போ தான் என் வாழ்க்கையில் நான் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு திரும்பவும் அழுறாரு. அழுது முடிச்சுட்டு அவர் அந்த தற்கொலைக்கு தூண்டின அந்த சம்பவத்தை சொல்கிறாரு. பஸ்ஸில் ஏறுறதுக்காக வந்தோம், எனக்கு தான் ஒழுங்காக நடக்க முடியாது, தட்டு தடு மாதிரி பஸ்ஸில் ஏறினேன், ஏறும்போதே கண்டக்டர் பார்த்து எவ்வளோ நேரம் சீக்கிரம் ஏறியா அப்படின்னாரு. அப்புறம் அம்மாவுக்கு பக்கத்தில் நானும் உட்காந்தேன், உட்காந்து மேலே பார்க்கும்போது தான் தெரியுது பெண்கள்னு போட்டிருக்காங்க, பெண்கள் இருக்க வேண்டிய பஸ் சீட்டில் நான் வந்து உட்காந்துட்ருக்கேன் அம்மா கூட. அந்த சமயம் பார்த்து ஒரு அழகான பொண்ணு அந்த பஸ்ஸில் ஏறினான், ஏறின உடனே என்னுடைய ஆண்மை என்னை வதச்சிது, அந்த வதைக்கக்கூடிய ஆண்மையை அப்படியே நசுக்கி கொல்ற மாதிரி அந்த கண்டக்டர் சொன்னார், யோ ஆம்பளை அதான் பொம்முனாட்டி நிற்கிறாள்ல, எந்திரிச்சு இடம் கொடுத்தா என்ன அப்படின்னு. என்னால் பொறுக்க முடியல, நான் எந்திரிச்சிட்டேன், எங்கள் அம்மா என் பக்கத்துல இருந்து, ஐயோ அவனால் எந்திரிக்க முடியாதையா, அவனால் நிற்க முடியாது அப்படின்னு கத்துறாங்க. நான் எங்கள் அம்மாக்கிட்ட, அம்மா என்னால் முடியுமா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன். எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. அம்மா சத்தம் போட்டு அந்த கண்டக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மாவோட காதுகளில் கூட கேட்க முடியாத வார்த்தையை அம்மா உச்சரித்தாங்க, ஐயா அவன் நொண்டியா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பரிதாபத்தோடு பார்த்தாங்க. அம்மா என்ன உட்கார சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு நிற்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த பொண்ணு எங்கள் அம்மா உட்கார சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நின்னான். கண்டக்டர் என்னை பார்த்து தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் என்னை பார்த்த பார்வை இருக்குதே, என்னோடய வாழ்க்கை மேலே இருந்த ஒரு நம்பிக்கையவே கெடுத்த மாதிரி ஆகிருச்சு, எல்லாருக்கும் ஒரு பாரமாக தான் நான் இருக்கிறேன்,
நான் இதுக்காக உயிரோடு இருக்கணும், அதான் நான் சாகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அழ ஆரம்பிக்கிறாரு. இவர் சொன்ன கதையை முழுக்க வியாதிக்காரர் கேட்டுகிட்டே இருக்காரு. அவர் எதுவுமே பேசலை. மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இவனுக்கு வாழ்க்கை இருக்குது, வயசு இருக்குது, இவனுக்கு ஒரு கஷ்டம் நான் வருத்தப்படுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு எத்தனையோ உறவுக்காரங்க இருக்காங்க, இவன் வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு இவனோட அம்மா இருக்கா, இவனை பார்த்து பரிதாபப்படுறதுக்கு, இறக்கப்படுறதுக்கு, அன்பு வைக்கிறதுக்கு, பிரியம் செலுத்துறதுக்கு எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க, ஆனால் நான் எனக்கு நீ யார் இருக்காங்க, நான் வாழணும்னு ஆசைப்படுறது இந்த உலகத்திலே நான் மட்டும்தானே, எனக்கு ஒரு கஷ்டம்னு உதவி செய்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா, உறவுக்காரங்க இருக்காங்களா, எல்லாரும் என்னை விட்டு தள்ளி போய் எவ்வளவோ நாளாச்சே, அது போதாதுன்னு இந்த தீராத வியாதி என் உடம்புல, என்னை பார்க்குறவங்கெல்லாம் என்னை ஒதுக்கி வைக்கணும் தானே நினைப்பாங்க, இவனே சாகணும்னு நினைக்கிறான், நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறேனே அப்படின்னு யோசிக்கிறாரு. திரும்ப அந்த இளைஞனை பார்த்து, இந்த பாரு நீ சாகக்கூடாது அப்படிங்கிறாரு. உடனே அந்த இளைஞன், ஏன், நான் எல்லாருக்குமே பாரமாக இருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு பாரமாக இருக்கிறேன், என்னால் தான் எங்கள் அம்மாவுக்கும் என் தம்பிக்கும் சண்டை வருது அப்படின்னு அழுதுகிட்டே சத்தமாக சொல்கிறாரு. இப்போ அந்த வியாதிக்காரர் சொல்கிறாரு, ஆமாம், நீ சதா சர்வ காலமும் உங்கள் அம்மாவோட தோலை தொத்திக்கிட்டே போனேன்னா அவங்களுக்கு பாரமாக தான் இருப்ப, உனக்கு என்னையா பிரச்சனை, கால் இல்லை அவ்வளோதானே, கை இருக்குல்ல, காலும் கையும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு நல்ல மனசு இருந்தால் போதும், அறிவு இருந்தால் போதும், எத்தனையோ மிருகங்களை விட எவ்வளோ நிறைய அறிவு மனுஷனுக்கு இருக்குது, ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகலாம் சாகணும்னு நினச்சா இந்த உலகத்தில் மனுஷ ஜென்மமே இருக்காது, இந்த பாரு நீ ஒழுங்காக வாழறதுக்கான ஆசையோட வாழ பழகு, கால் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த குறையை மாற்றிட்டு நீ வேகமாக போக ஆரம்பித்தேன்னா கால் இருக்கிறவனை விட ஓடிட மாட்டேன், அப்புறம் உங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, என் மகனுக்கு கால் இல்லைனாலும் பரவாயில்ல அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நினச்சி மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, அவங்க உன் தம்பி கூட போய் சண்டை போடுவாங்களா, நிச்சயமாக போட மாட்டாங்க, எப்பவுமே ஒரு சந்தோஷத்தோட வாழ்க்கையை வாழ பழகியா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேச பேச இந்த இளைஞனுடைய மனசில் ஒரு தன்னம்பிக்கை உருவாகிற மாதிரி இருக்குது, வாழலாமே, வாழ்ந்து தான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை உருவாகுது. இப்போது அந்த வியாதிக்காரர் இளைஞனை பார்த்து திரும்ப சொல்கிறாரு, உனக்கு என்னையா, என்ன மாதிரி தீராத வியாதியா அப்படின்னு சொல்லும்போதே அவருடைய தொண்டையெல்லாம் அடைக்குது. நீ என்னமோ சொன்ன, உன்னை பஸ்ஸில் முதல்ல உட்கார சொன்னாங்க, அப்புறம் எந்திரிக்க சொன்னாங்க, எல்லோரும் பார்த்தாங்க, அதனால் வருத்தப்பட்ட சாக வந்த, நியாயந்தான், ஆனால் என்ன பாரு, என்னை அந்த பஸ்ஸில் ஏற விடுவானா ஐயா, பகல் நேரத்தில் நீ என் உருவத்தை பார்த்துருந்தேன்னா இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து கூட பேசிகிட்டு இருக்க மாட்டேன், இதோ என் கையை பாரு அப்படின்னு அந்த கையை மடக்கி வச்சுருந்த சட்டையை நிமித்து கையை வந்து காட்டுறாரு. முழுக்க கை வந்து பாதி தான் இருக்குது விரல் எல்லாமே, உனக்கு ரெண்டு காலும் இல்லை, ஆனால் எனக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது, என் பக்கத்தில் கூட யாருமே வரமாட்டாங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே ரயில்வே தண்டவாளத்தில் இந்த இடத்துல ஒரு குழந்தை விழுந்துருச்சு, ஐயோ குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பதறி போய் உசுரை காப்பாற்றுறதுக்காக அந்த குழந்தைய என் கையால் தூக்கிட்டேன், அவங்க அம்மா என்னை பார்த்து அடிக்க வந்தாங்க, கோபமாக கத்துறாங்க, நீ ஏன் என் பிள்ளைய தூக்குன அப்படின்னு கேட்குறாங்க, அந்த குழந்தையுடைய உயிரை நான் காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிற நன்றி கூட இல்லை, என்னுடைய நோய் அந்த குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க அம்மா கவலைப்படுறாங்க, அதுதான் எல்லாரும் அப்படி தானே நினைப்பாங்க, ஒரு தாய்க்கு பெத்த பிள்ளையோட உசுரை விட இந்த கொடுமையான வியாதி வந்துடக்கூடாதுங்கிற நினப்பு தானே இருக்கும், அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, இது ரொம்ப கொடுமையான வியாதி, யாருக்குமே வரக்கூடாது, ஆரம்பத்திலேன்னா சரி பண்ணலாம், இது முத்தின கேஸு, ஒன்றுமே பண்ண முடியாது, கூட இருக்கிறவங்க தான் ஜாக்கிரதையோடு இருக்கணும், நானே உயிரோடு இருக்கிறேன், நானே சந்தோஷமாக இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. இந்த இளைஞன் எதுவுமே பேசலை, அமைதியாக கேட்டுகிட்டே இருக்காரு. கேட்க கேட்க நம்பிக்கை வருது, ஒரு நிம்மதி வருது, கூடவே அவருக்கு தூக்கமும் வர ஆரம்பிக்குது, கொட்டாவே விடுறாரு, தூக்கம் வருதா, தூங்கு, இந்த தூக்கம் அது எவ்வளோ சுகம், செத்து போனா தூங்க முடியுமா, பொழுது விடிஞ்சதும் உன்னை பெத்த மகராசிக்கு பிள்ளையாக போய் சேரு, சும்மா எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறேன் பாரமாக இருக்கிறேன்னு இருக்காத, இப்போது யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக தானே சாக வந்த, அதே மாதிரி தனியாக வாழ்ந்து காட்டு அப்படிங்கிறாரு. இளைஞனுடைய மனசில் ஒரு புது ஒளி வந்த மாதிரி இருந்தது, இவ்வளோ நாளும் அவ்வளோ நிம்மதியாக அவர் தூங்கினதே இல்லை, இதுக்கப்புறமா சாக வேண்டிய எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு படுத்து அந்த திண்ணையில் தூங்க ஆரம்பிக்கிறாரு. வியாதிக்காரர்
பார்த்துட்டே இருக்கிறாரு. வானத்தை பார்க்குறாரு வழக்கம் போல். சப்தரிஷி மண்டலம் தெரியுது, பக்கத்தில் அருந்ததி நட்சத்திரம் தெரியுது. அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்தவனுக்கு ஆயுசு கட்டி அப்படின்னு அவருக்கு வழக்கம் போல மனசுக்குள்ளே வரக்கூடிய அந்த எண்ணம் வருது. அவருக்குள்ளே சொல்லிக்கிறாரு, அடி செருப்பால் நீ கேட்ட கேட்டுக்கு உனக்கு இன்னும் ஆயுசு கேட்குதோ, நீலாம் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஒரு பீடியை பற்ற வச்சு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. பொழுது விடியுது. ஹோ அப்படிங்கிற பேரிரைச்சலோட காலையில் 6 மணிக்கு அந்த பார்சல் வண்டி ரயில் வந்து நிற்குது. அந்த ரயிலுடைய ஓசை கேட்டு இந்த இளைஞன், கால் இல்லாத இளைஞன் கண் விழிக்கிறாரு. கண் விழித்து பார்க்கும்போது பக்கத்தில் அந்த தகர குவளை இருக்குது, கந்தல் கந்தலான சட்டைகள் கிடக்குது. ஆனால் அந்த வியாதிக்காரர் அங்கே இல்லை. ரயில் நின்றுட்டே இருக்குது, சுற்றி மக்கள் கூட்டமாக இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இந்த இளைஞன் அங்கே போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பெருவியாதிக்காரன் இங்கே சுற்றிட்டு கிடப்பானே, அவன் ரயில் முன்னாடி ராத்திரி பாஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு. இவரால் ஏற்றுக்கவே முடியல. ஐயோ, அவர் எனக்கு வாழை கற்றுக் கொடுத்தாரு, நான் அவருக்கு சாக கற்றுக் கொடுத்துட்டேனா, அவர் செத்துருக்கக்கூடாது, அவர் மட்டும் என்னை பார்க்காம இருந்திருந்தா இப்போ உயிரோடு இருந்திருப்பாரே, நான் என்ன பெரிய காரியம் பண்ணிட்டேன், அவருடைய உடம்பில் இருந்ததா தொத்து வியாதி, இல்லவே இல்லை என் மனசில் இருந்தது தான் தொத்து வியாதி, தற்கொலை அப்படிங்கிற தொத்து வியாதி, அதை நான் அவருக்கு கொடுத்துட்டனே, அவர் செத்து போயிட்டாரா, அவர் செத்துருக்க கூடாதே அப்படின்னு சொல்லி ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போது அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்தில் நிறைய வீடுகளாக இருந்தது, அதில் தான் அந்த இளைஞனுடைய வீடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து அந்த இளைஞனின் அம்மா இவர் தான் இறந்து போயிட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து நெஞ்சில் அடிச்சுட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ஐயா, நான் பெத்த ராசா, என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு. இளைஞன் வேக வேகமாக நடக்க முடியாத அந்த காலை வச்சு தவழ்ந்து தவழ்ந்து தன்னுடைய அம்மா கிட்டே போய், அம்மா இல்லைம்மா, நான் இருக்கேம்மா, நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு வந்து கண்கள்லேருந்து கண்ணீர் வருது. தன்னுடைய மகனை பார்த்த உடனே சந்தோஷத்தில் அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க. நான் இருக்கேம்மா, ஆனால் ஒரு வியாதிக்காரர் அவர் இறந்து போயிட்டாருமா, அவர் இறந்து போயிருக்க கூடாதுமா, அவர் இறந்து போனதுக்கு நான் தாம்மா காரணம் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதுகிட்டே இருக்கிறாரு. அந்த அழு குரலோடு இந்த கதை முடியுது. அந்த பெருவியாதிக்காரர் அவருடைய உடம்பில் அவ்வளோ வியாதி இருந்தாலும் சரி, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உறவுக்காரங்கன்னு யாரும் இல்லைனாலும், வாழ்க்கைக்கான ஒரு சின்ன பிடிப்பு கூட இல்லைனாலுமே வாழ்க்கையை வந்து அவ்வளோ சந்தோஷமாக ரசித்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு. பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே அனுபவிக்கிறாரு, ரசிக்கிறாரு. அவர் இந்த இளைஞனுக்கு வாழ கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் இந்த இளைஞன் சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்கி வாழ்க்கையின் மீது இருந்த ஒரு அவநம்பிக்கையை இந்த வியாதிக்காரனுக்கு சொல்லி கொடுத்து இவருக்கு சாக கற்றுக் கொடுத்துட்டாரு. நாம் நம்ம வாழ்க்கை மூலமாக அடுத்தவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் யோசிப்போம். மீண்டும் ஒரு அழகான சிறுகதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது சீதா பாரதி. நன்றி, வணக்கம்.